இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பாஸ்கு காலத்தின் ஆறாவது ஞாயிறுக்கு வந்திருக்கிறான் ஆண்டவருடைய உயிர்ப்பையும் உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு காட்சியளித்து அவர்களுக்கு தான் உயிரோடு உடன் இருப்பதையும் விளக்கி அதற்கு பின்பு உயிர்த்த ஆண்டவர் நல்லாயனாக இருந்து நம்ம எல்லாம் உயிரை கொடுத்து காத்தவராக இருக்கிறார் என்பதையும் கடந்த வாரம் நாம் நம்பக்கூடியவராக நம் நம்பிக்கைக்குரியவராக நாம் நம்பி ஆழம் தெரியாமல் இறங்க வேண்டியதில்லை நாம் நம்பி ஒருவரிடம் நம்மை முழுமையாக ஒப்படைக்கின்ற புகலிடமாக உயிர்த்த ஆண்டவர் இருக்கிறார் என்பதையும் பார்த்தோம் இந்த வாரம் ஆண்டவர் நம்மை திக்கத்தவர்களாய் விடாமல் நாம் அவருடைய பாதுகாப்பில் அரவணைப்பில் இருக்க இயேசு ஆண்டவர் நாம் முதலில் நமக்கு துணையாளராக இருக்கிறார் அவரை தொடர்ந்து மற்றொரு துணையாளரை நமக்கு அனுப்ப போகிறார் ஆகவே ஆண்டவர் இயேசு அவரை நம்புகிறவர்களுக்கு எப்படி திக்கற்ற நிலையில் உருவாக்காமல் பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அச்சமில்லை காரணம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் அவர் அனுப்பிய துணையாளர் நம்மை வழிநடத்த இருக்கிறார் என்ற அந்த மேலான செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடமாட்டார் கடந்த ஐம்பது நாட்களுக்கு மேலாக உலகமே கொரோனா தொற்றிலே மாட்டிக்கொண்டு வீதியிலே பயத்தில் ஏறக்குறைய மூணு லட்சம் மக்கள் இறந்து போய் ஏறக்குறைய ஒரு கோடிக்கு பக்கத்திலே இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி நம்முடைய உறவுகளை உணர்வுகளை எல்லாம் காயப்படுத்தி நாம் இந்த வேதனையில் என்ன செய்வதென்று இருக்கிறாமல் உலகமே திக்கற்ற நிலையில் இருப்பது போல தெய்வமே துணை என்று அவரை தேடி வர இன்றைய ஞாயிறு வாசகங்கள் எல்லாம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது கொரோனா தொற்று மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாதிப்புகளிலும் எல்லா துன்பங்களிலும் ஆண்டவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார் அவர் மற்றொரு துணையாளரையும் நமக்கு அனுப்பி நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை நோக்கி நடக்க வேண்டும் எப்படி எதையும் எதிர்கொள்ள வேண்டும் நம்மை விடுவிப்பது எப்படி எல்லாவற்றையும் சொல்லுகிற வழிகாட்டியாக நமக்காக பரிந்து பேசுகிறவராக ஆறுதல் அளிப்பவராக நம்முடைய பிரதிநிதியாக நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக தூவிய ஆவியானவர் இருப்பார் என்பதையும் ஆண்டவர் விளக்குவதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அடுத்த வாரம் அதற்கடுத்த வாரமும் ஆண்டவருடைய விண்ணேற்பையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிற பெந்த விழாவையும் நாம் கொண்டாடப் போகிறோம் ஒரு வழியில இன்றைய வாசகங்கள் இந்த ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் விண்ணேற்ற பெருவிழாவையும் அதற்கு பின்பு ஆண்டவருடைய பரிசுத்த பரிசுத்தாவையை அனுப்புகின்ற பெந்த விழாவையும் நாம் கொண்டாடுவதற்கு இந்த ஞாயிறு வாசகங்கள் வழிபாடு நம்மை தயாரிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு துறவி ஒருவர் தனது இறுதி கால குறிப்பொன்றில் இப்படி குறிப்பிட்டுள்ளார் நான் இளமையில் ஒரு புரட்சியாளனாக இருந்தேன் கடவுளிடம் நான் ஜிபித்த போதெல்லாம் கடவுளே இந்த உலகையே மாற்ற எனக்கு அருள்தாரும் வல்லமையை தாரும் என்று ஜெபித்தேன் ஆனால் எனது நடுவயதை நாற்பது ஐம்பது நான் எட்டிய போது பாதி வாழ்வு முடிந்துவிட்ட நிலையில் நான் ஒருவரை கூட மாற்றவில்லை என்பதை உணர்ந்தேன் எனவே கடவுளிடம் கடவுளே என் தொடர்பில் உள்ள என் குடும்பம் என் நண்பர்கள் என் பங்கு மக்கள் இவர்களை மட்டுமாவது நான் மாற்றுவதற்கு அருள்தாரும் என்று ஜெபித்தேன் இப்போது வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறேன் நாங்கள் கொண்டிருந்தேன் எல்லாரையும் மாற்றிவிடலாம் என்று என் குடும்பத்தை என் நண்பர்களை கூட என்னால் மாற்ற முடியவில்லை இப்போது எனது ஜெபம் எல்லாம் கடவுளே என்னை முழுமையாக மாற்றிக்கொள்ள எனக்கு அருள்தாரும் என்பதாகும் இப்படி குறிப்பிட்டுள்ள துடவி தொடர்ந்து எனது இளமை பருவத்தின் தொடக்கத்திலேயே என்னை மாற்றிக்கொள்ள அருள் வேண்டி ஜெபித்திருந்தால் எனது வாழ்வு வீணாகி இருக்க மாட்டேன் நான் என்னையே நம்பி நான் திக்கற்ற நிலையில் வாழ்ந்திருக்க மாட்டேன் தெய்வத்தின் துணையை நாடி என்னையே ஆண்டவருடைய உடனிருப்பில் பரிசுத்தாவின் ஆட்கொள்ளுதலில் மாற்றி என்னையும் மாற்றி இவ்வுலகையும் மாற்றியிருப்பேன் என்று எழுதிச் சென்றுள்ளார் இன்றைய மனிதன் பலவற்றை சாதிக்கவும் அடையவும் கட்டுப்படுத்தவும் முனைந்து அவற்றில் தன்னையே தொலைத்தவனாக நி நிலை குலைந்தவனாக நிற்பதை நாம் பார்க்கிறோம் இயேசுவின் சீடர்கள் இந்த உலகை மாற்றவும் இயேசுவின் ராஜ்யத்திற்குள் உலகையே கொண்டு வரவும் முயன்று பலவற்றை பற்றி அங்கலாய்த்தனர் இந்த பரபரப்பில் அங்கலாய்ப்பில் சீடர்கள் இயேசுவின் வார்த்தைகளுக்கும் ஜபங்களுக்கும் செவிமெடுப்பதை தவிர்த்து அவர்கள் விருப்பப்படியான இயேசுவின் அரசை அமைக்க முயற் முயன்று தோற்றுப்போனனர் தூயாவியான துணையாளரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் ஞானம் பெற்றவர்களாய் தங்களுக்குள் இயேசுவின் ஆவி உள்ளிருந்து செயலாற்றுவதை உணர்ந்தனர் அவர்களே அந்த தூய் ஆவி முதலில் முற்றிலும் அவர்களை உரும் உருமாற்றுகிறார் அவர்கள் இயேசுவின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டவர்களாய் இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்து இயேசுவை பற்றி அறிவித்து இரையாட்சி மலரவும் உலகை மாற்றவும் சக்தி பெற்றவர்களாய் செயலத் தொடங்கினார்கள் செயல்பட தொடங்கினார்கள் என்று நாம் திருத்துவதற் பணியிலும் பவுலடியாருடைய திருமுகங்களிலும் ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் அப்போஸ்தலர்களையும் ஆதி திருச்சபையினரையும் எப்படி வழிநடத்தியது என்று பார்க்கிறோம் பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிறு நம்மை ஆவியானவர் ஆட்கொள்ள முற்றிலும் முருவா முற் ஆட்கொண்டு ஆவியானவர் நம்மை முற்றிலும் ஆட்கொண்டு நம்மை உருமாற்றவும் நமது கிறிஸ்தவ வாழ்வு அன்புடன் கூடிய கீழ்படிந்து நிறைந்ததாய் இயேசுவுக்கும் நற்சீதிக்கும் சான்று பகரும் வாழ்வாக இருக்கவும் ஆக ஆண்வியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய நியமனைப்படி வாழ்கின்ற சாட்சிய வாழ்வு வாழ்வார்கள் என்பதையும் நமக்கு குறித்து காட்டுவதாக இருக்கிறது பேரன்புக்குரிய தேவ பிள்ளைகளே ஒருவர் உங்களை உண்மையான அன்பு செய்கிறார் என்பதை அறிய உதவும் உரைக்கல் கீழ்ப்படிதல் தான் ஒபீடியன்ஸ் இஸ் த டச் ஸ்டோன் ஃபார் ட்ரூ லவ் இதையே இயேசு என்ற என் நற்செய்தியில் வேறு வார்த்தைகளில் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று யோவா நற்செய்தி பதினாலு பதினைந்திலிருந்து இருபத்தோரு வசனங்களிலே நமக்கு குறிப்பிடுகிறார் என் அம்மா எனக்கு உயிர் என் அண்ணனுக்கு ஒன்றுன்னா நான் என்னால் தாங்கிக்க முடியாது என் அக்கா எனக்காக உயிரையே கொடுப்பார் என்று நாம் உறவுகளை பற்றியெல்லாம் பயங்கரமாக பேசிக்கொள்கிறோம் புலங்காயுதம் அடைகிறோம் கடவுளுக்குத்தான் முதலிடம் இயேசுதான் எனக்கு ஹீரோ மற்றதெல்லாம் ஜீரோ தான் என்று இறை உறவு பற்றி கூட நாம் பல வேளைகளில் வார்த்தை ஜாலங்களை முன்வைக்கிறோம் நாம் உறவு நம் நம் உறவுகளை அன்பு செய்வதும் கடவுளை அன்பு செய்வதும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு பீழ்பிடுவதுடன் தான் அடங்கியிருக்கிறது என்ற உண்மையை நாம் புரிந்திருக்கிறோமா நமது உறவுகளை அன்பு செய்வதும் கடவுளை அன்பு செய்வதும் கடவுளின் கட்டளைகளை கீழ்ப்பளிதலுடன் நிறைவேற்றுவதன் மூலமே உண்மையாக நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோமா கடவுளின் கட்டளைகளுக்கு கடைபிடித்தால் நமக்கு நலம் பயக்கும் என்று எரேமியா புத்தகம் ஏழு மூணிலே நாம் வாசிக்கிறோம் கடவுளுடைய கட்டளைகள் நாம் வாழ்வதற்கும் வாழ்வு பெறுவதற்கும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்வதற்குமான ஒரு உத்தியாக இருக்கிறது மேலும் விடுதலை பயணம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே நீங்கள் என் வார்த்தைகளை செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடமையே எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் எனி என் தனி இருப்பீர்கள் மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என்று தேவன் சொல்கிறார் மேலும் நாம் வாசிக்கிறோம் எஸ்ஐயா புத்தகம் பதினொன்று பதிமூணிலிருந்து பதினைந்து வரையும் லேவியர் இருபத்தி ஆறு மூணிலிருந்து நாலு வரையும் வாசிக்கிறோம் என் கட்டளைகளை பின்பற்றி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார் முன்மாறியும் பின்மாறியும் தருவார் அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் நீங்கள் சேர்ப்பீர்கள் நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள் என்று கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கான ஆசிர்வாதத்தை சொல்வதை பார்க்கிறோம் மேலும் இணைச்சட்ட நூல் பதினொன்று இருபத்தி ஏழுல நாம் இப்படி வாசிக்கிறோம் கடவுளின் கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் ஆசியும் கடவுளின் கட்டளைகளுக்கு விலகி நடந்தால் சாபமும் உண்டாகும் என்று தேவன் சொல்லி இருக்கிறதையும் பார்க்கிறோம் இயசையா புத்தகம் ஐந்து முப்பத்தி மூணுல கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நடந்தால் வாழ்வீர்கள் கீழ்ப்படிதலால் வாழ்வு உங்களுக்கு நலமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இறைமையாய் ஏழு இருபத்தி மூணிலே கடவுளின் குரலுக்கு செவி கொடுத்தால் நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் எனக்கு நீங்கள் மக்களாய் இருப்பீர்கள் என்று கடவுள் உடன்படிக்கை ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நல்லது நடக்கும் கடவுளின் தனிச்சொத்தாக கருதப்படுவோம் தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மும்மாதிரி பின்மாதிரி மலை தருவார் விளைச்சல் பெருகி மக்கள் உண்டு நிறைவு கொள்வர் கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் ஆசியம் கட்டளைகளை கடைபிடிக்காத விலகி நடந்தால் சாபமும் உண்டாகும் கீழ்ப்படிதலால் வாழ்வீர்கள் கடவுளின் கட்டளைகளுக்கு கடைபிடிப்பவர்களுக்கு கடவுள் தந்தையும் தந்தையாகவும் அவர்கள் கடவுளின் மக்களாகவும் இருப்பர் என்பதே கீழ்ப்படிதலுடன் கூடிய அன்புறவு வாழ்வின் பயன்கள் என்று வேதம் நமக்கு வெவ்வேறு இடங்களில் அழகாக மேற்கோள் காட்டி சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம் இதுவே இன்றைய நற்செய்தியில் காணும் முதல் செய்தியாக இருக்கிறது கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவன் கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்பழிதலோடு நிறைவேற்றுகிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் ஐஸ்வர்யங்களை பெறுவான் ஆனால் கடவுளுடைய கட்டளைகளை விலகி தன் சொந்த விருப்பப்படி கடவுளுடைய கட்டளைகளுக்கு புறம்பே செல்லுகிறவன் சாபத்தையும் அழிவையும் சந்திப்பான் என்கிறது இந்த ஞாயிறின் முதல் செய்தி இரண்டாவது செய்தி நாம் தனியாக இல்லை இன்றைய உலகிலே மனிதன் தனியாக இருப்பதாக பார்க்கிறான் என்னால் இதை தனியாக செய்ய முடியவில்லையே எனக்கு உதவி செய்ய யாருமையே இல்லையே இந்த கொரோனா தொற்றிலே நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேனே எனக்கு எப்படி உதவி வரும் என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன் இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்களே கொரோனா எப்போது முடியும் எனக்கு கொரோனா இருக்கிறதா என் பகுதியில் இருக்கிறதா இந்த கொரோனா ஊரடங்கு முடிந்தோம் நான் பயமில்லாமல் இல்லாமல் எப்படி செல்வேன் எனக்கு துணை யார் இருக்கிறார்கள் எனக்கு வழிநடத்த யார் இருக்கிறார்கள் எனக்கு நல்ல வழியிலே இழுத்து செல்ல எனக்கு யார் இருக்கிறார்கள் பயமாக இருக்கிறதே அச்சமாக இருக்கிறதே என்று மனிதன் தன்னிலே பயந்து கொண்டிருக்கிறான் தனியாக இருப்பதாக உணர்கிறான் தான் தனிமையிலே வாடுவதனால் திக்கற்றவனாக இருப்பதாக உணர்கிறான் தெய்வத்தை துணையாக அவன் உணர முடியாமல் தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு ஆண்டவர் இயேசு அவரே முதல் துணையாளராக இருக்கிறார் நம்மை தேடி வந்த தெய்வம் அவர் நம்மத்தியிலே குடிகோனவர் அவர் யோவான் ஒன்னு பதினாலே வாக்கு மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கிறோம் மூணு பதினாறிலே அவரில் விசுவாசம் கொள்கிறவன் நிலை அடைவான் அவரில் விசுவாசம் கொள்கிறவன் நிலைவாழ்வை அடையும் பொருட்டு தன் ஒரே பேரான மகனையே கடவுள் உலகிற்கு அனுப்பினார் என்று வாசிக்கிறார் மனிதன் அன்றாடம் பல துன்பங்களை சந்திக்கிறான் ஆனால் அத்துன்பங்கள் சவால்களை விட அவனை பெரிதும் அச்சுறுத்துவது தனிமை என்ற கொடுமைதான் தான் த லோன்ல இஸ் ஓஸ்ட் திங் தட் கேன் அட்டாக் மேன் சோ சிவியர்லி நான் தனியால் தனிநபர் எனக்குன்னு யாரும் இல்லை என்ற உணர்வுகள் ஒரு மனிதனை துன்பக் கடலில் மூழ்கடித்துவிடும் ஆனால் இயேசுவின் சீடர்கள் இறை நம்பிக்கையுடையோர் விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழலிலும் திக்கற்றவர்கள் இல்லை என்பதை பழைய ஏற்பாட்டிலும் இன்றைய நற்செய்தியிலும் கடவுள் உறுதிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்தில் வழிநடந்து சென்றபோது மோசே தனது முதிர்ந்த வயதில் மக்களை பாதியில் தத்தளிக்க விடாமல் அவர்களை வழிநடத்தும்படி ஆண்டவர் முன்குறித்த யோசுவா அவர்களுக்கு முன்பாக செல்வார் என்று துணையாளரை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம் ஆக மோயிசன் இஸ்ரோவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து பல ஆண்டுகள் நடந்த பின்பு அவர் வயது முதிர்ந்திலே அவர் பாதியிலே அவர்களை திக்கற்றவர்களாய் விடுவார் என்றோ மக்கள் பயந்தபோது ஆண்டவர் மோயிசனுக்கு துணையாளக ஒருவரை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்ததை இணை சட்டம் முப்பத்தி ஒன்னு ஆறிலே நாம் பாடிக்கிறோம் அந்த இஸ்ரோவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வலிமை பெரு துணிவுகள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காத எதிரிகளாகிய யார் முன்னும் நடுங்காத ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் தன் மக்களையும் யோசுவாவையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் அதே தேவன் இந்த கொரோனாவில் இருக்கிற நம்மையும் நான் இருக்கிறேன் நானே உன் தேவன் உனக்கு முன்பாக செல்கிறேன் உனக்கு பக்கத்திலும் பின்பாகவும் இருக்கிறேன் கொரோனா உன்னை தொற்றுக் நான் உன்னை காப்பேன் ஆகவே வலிமைகள் துணிவுகள் அஞ்சாதே பயத்தை விட்டு வா நீ ஆண்டவருடைய பிள்ளை உன்னை எந்த நோயும் எந்த தீங்கும் அணுகாது என்பதுதான் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதி இன்று நமக்கும் கொடுக்கப்படுகிறது யோசுவாவோடு உடனிருந்து வழி கடவுள் தாம் கூறியபடி அவருடன் உடனிருந்து வழிநடத்து வந்ததையும் குறிப்பிடுகிறார் இதை நாம் யோசுவா புத்தகம் யோசுவா ஒன்று ஒன்பதுல இப்படி வாசிக்கிறோம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வீறுகள் துணிவுகள் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றும் கேட்கிறார் மேலும் ஜோசுவாவிடம் யோவா நற்செய்தி ஒன்னு ஐந்துலே உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று மோயிசனோடு இருந்து வழிநடத்திய கடவுள் யோசுவாவோடும் இருப்பேன் என்று வாக்களிக்கிறார் யோசுவாவோடு இருந்து வழிநடத்திய கடவுள் நம்மோடும் இருந்து வழிநடத்துகிறார் என்பதுதான் இந்த ஞாயிறினுடைய இரண்டாவது செய்தி திருப்பாளர் ஆசிரியர் தாவிது தன்னுடைய துன்ப நிலையிலும் எந்த பிரச்சனையும் மத்தியிலும் அச்சமில்லை என்பதை ஆண்டவர் உடன் இருப்பதை உணர்ந்தவராகத்தான் திருப்பாடல் இருபத்தி மூணு நாளிலே சொல்கிறார் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன் உன் கோளும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் என்று அவர் ஆறுதல் பெறுவதை ஆண்டவருக்குள் நிம்மதி பெறுவதை தன் திக்கற்ற நிலையில் தெய்வமே துணை என்பதை உணர்வதை பார்க்கிறோம் அதுபோல புதிய ஏற்பாட்டிலும் இயேசு மத்திய இருபத்தி எட் இருபத்தெட்டு எட்டு இருபதுல தான் இந்த உலக விட்டு பிரிந்து விண்ணேற்புக்கு முன்பாக சொன்ன அற்புதமான வார்த்தைகள் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றும் இன்றைய நற்சீதியில் இயேசு பதினால யோவான் பதினாலு பதினாறுல உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என்கிறார் ஆக உலகம் முடியும் வரை நான் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறேன் உங்களை தேடி வந்த நான் உங்களோடு இருப்பேன் நான் போய் உங்களுக்கு இன்னொரு துணையாளரையும் மற்றொரு துணையாளரையும் உங்களுக்கு அனுப்புவேன் ஆக இயேசுவும் தூய ஆவியானவரும் நம் மத்தியிலே நமக்குள்ளே நம் சன நம் சமூகத்திற்குள்ளே இந்த உலகிற்குள்ளே இருந்து நம் அனைவரையும் திக்கற்றவர்களாய் கைவிட்டு விடாமல் நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு உறுதிப்படுத்துவதை திக்கற்ற நிலையில் தான் பாடுபட போகின்றற்கு முன்பாக தன்னை பிரிந்து சீடர்கள் படப்போகிற துன்பத்திற்கு அவர்களுக்கு துணையாளராக உயிர்த்து நான் உயிரோடு உங்களோடு இருப்பேன் நான் அனுப்புகிற தூய ஆவியானவரும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டி உங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்பதை ஆறுதல் வார்த்தைகளாக சீடர்களுக்கு அவர்கள் பயந்து நடுங்கி ஆண்டவர் பாடுபட போவதையும் அவர் மறிக்கப் போவதையும் நினைத்து நம்பிக்கை இழந்த நிலையில நம்பிக்கையூட்டுவதை பார்க்கிறோம் தூய ஆவியார் துணை இருக்க வருவார் என்பதை முன்னறிவிக்கிற இயேசு யோவா நற்செய்தி பதினாலு பதினெட்டுல சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் உங்களிடம் நான் திரும்பி வருவேன் என்றும் நம்பிக்கையூட்டுவதை பார்க்கிறோம் புனித பவுலடியார் இவ்வுலக பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்து பொருள் ஆசை கொள்ள வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்த கடவுளே கூறியுள்ள வார்த்தைகளை மேற்கோள் காட்டுகிறார் எபிரேயர் பதிமூணு ஐந்திலும் இணைச்சட்டம் முப்பத்தி ஒன்று ஆறு மற்றும் எட்டாவது வசனங்களிலும் யோசுவா ஒன்று ஐந்திலும் சொல்லப்பட்டவைகளை இங்கே பவுலடியார் குறிப்பிடுகிறார் நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த கடவுள் உயிர்த்த ஆண்டவரும் அப்படி இருக்கிறார் என்பதை பவுலடியார் வழியாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் புனித யோவான் திருவழிபாடு நூலிலே திருவழிபாடு நூல் இருபத்தி ஒன்னாவது காரம் மூணாவது வசனத்துல கடவுளின் உறைவிடம் மக்கள் நடுவில் உள்ளது என்பதை இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர்கள் நடுவே உள்ளது அவர்கள் அவர்கள் நடுவே குறியிருப்பார் அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள் கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார் அவரோ அவர்களுடைய கடவுளாயும் இருப்பார் என்று பழைய ஏற்பாட்டிலே தேவன் செய்த உடன்படிக்கையை திருவழிப்பாட்டு நூலிலும் யோவான் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் கடவுளுடன் இருப்பதனால் துணை இருப்பதனால் துணையாளரை அனுப்புவதனால் கிறிஸ்தவர்கள் எதற்கும் அஞ்சாமல் தங்களை கிறிஸ்தவ கடமைகளையும் கிறிஸ்தவர்களாக சமூக கடமைகளையும் மனம் தளராது செய்ய வேண்டும் என்பதே இன்றைய நற்செய்தி கூறும் இரண்டாவது செய்தியாக இருக்கிறது துணையாளரான தூய ஆவியானவர் எப்படி இருக்கிறார் அவர் எப்படி நமக்கு துணை வருகிறார் நம்மை திக்கற்றவர்களா இல்லாமல் இயேசுவை நோக்கி இயேசுவின் உண்மைகளை நோக்கி நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்று நாம் விளக்கமாக பார்ப்போம் துணையாளர் என்பதற்கான கிரேக்க சொல் பாராக்லேட்டோஸ் என்பதாகும் இதற்கு பல பொருட்கள் உள்ளன ஆற்றுப்படுத்துபவர் கவுன்சிலர் ஆறுதல் அளிப்பவர் கம்ஃபர்டர் உதவியாளர் ஹெல்பர் வழக்கறிஞர் அட்வொகேட் இப்படி பல பொருட்களை உள்ளடக்கிய பார்க்ளெத்தேஸ் கிளேட்டோஸ் என்னும் கிரேக்க வார்த்தை தூய ஆவியானவரை துணையாளராக குறித்து காட்டும் புதிய மொழிபெயர்ப்பு திருவிழி பயன்படுத்தப்பட்டுள்ளது பாராக்லேஸ் என்றால் அழைக்கப்பட்டவர் என்று பொருள் இந்த துணையாளரின் பணிகள் என்ன நீதிமன்றத்தில் ஒருவன் ஒருவரின் சாட்சியாக அவன் சார்பாக சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் நீதிமன்ற சாட்சி குற்றவாளியின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்காடி குற்றத்தை குற்றமில்லை என்று நிரூபித்து குற்றவாளியை விடுவிக்கின்ற வழக்கறிஞராக குழப்பமான நிலையில் எதை செய்ய செய்வது என்றே தெரியாத நிலையில் எது சரி எது தவறு என்று அறிய ஆலோசனை கூறி ஆற்றுப்படுத்துபவராக இன்றைய நச்சீதியை இயேசு வாக்களிக்கும் துணையாளரான தூயாவியானவர் கிறிஸ்தவ இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சாட்சியாக ஒரு வழக்கறிஞராக ஒரு ஆலோசகராக ஊக்கமூட்டுபவராக இருந்து விடுவிப்பவராகவும் கூறுபவராகவும் ஆலோசனையும் அமைதி அளிப்பவராகவும் மாற்றுப்படுத்துபவராகவும் தளர்வுறுகையில் ஊக்குவிக்கிறவராகவும் செயல்படுவது விளக்கப்படுவதை பார்க்கிறோம் மேலும் இயேசு தூய ஆவியாரின் பணியாக கூறுகையில் தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று யோவா நற்செய்தி பதினாலு இருபத்தி ஆறில் ஆண்டவர் இயேசுவே கூறுகிறார் திருத்துதர் பணிகளில் பணிகளில் நிறைவேற்றுவதையும் இதை நிறை கூறியதை நிறைவேற்றுவதையும் நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் மீதும் திருச்சபையின் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று பணி இரண்டாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து மூணு வரையும் பணியில் திருத்தொண்டர்களாக தூய ஆவியாரின் அருளும் வல்லமையும் பெற்று ஏழு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று பணி ஆறு மூணிலும் முடியப்பர் தூய ஆவியானவரின் வல்லமையுடனேயே விசுவாசத்தை கைவிடாமல் முதல் வேதசாட்சியாக மறித்தார் என்று பணி ஏழு ஐம்பத்தி ஐந்திலும் சமாரியர்கள் மீது தூய ஆவியார் இறங்கி வர ராயப்பர் ஜெபிக்கிறார் என்பதை திருத்தூதர் பணி எட்டு பதினைந்திலும் நாம் வாசிக்கிறோம் இறைவாக்கினர் அனனியா கைகளை வைத்து ஜெபிக்கையில் தூய ஆவி மீது இறங்கி வர அவர் பவுளாகி இயேசுவின் அப்போஸ்தலர் ஆகிறார் என்று பணி ஒன்பது பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆக தூய ஆவியானவர் நம் மீது வரும்போது நாம் அவரால் ஆட்கொள்ளப்படுகிறோம் அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தூய ஆவியின் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் உயிர்த்த ஆண்டவரை எதிர்கொண்டு தூய ஆவியாரின் வல்லமை பெற்ற சவுல் பவுலாகி இயேசுவின் ஆற்றல் மிக்க அப்போஸ்தலரானார் நம்மில் தூய ஆவியின் ஆட்கொள்ளுதல் மூலம் நிகழும் முழு மாற்றம் ஏற்படாத வரை நம்மால் எந்த மாற்றத்தையும் கொணர முடியாது கடவுளை நாம் அன்பு செய்வதும் அயலாரை அன்பு செய்வதும் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் கடவுளை முழு உள்ளத்துடன் அன்பு செய்வது என்பது அவருக்கு கீழ்ப்படிதலுடன் வாழ்வதும் தூய ஆவியாராம் துணையாளர் உடன் இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டுடன் கீழ்ப்படிதலுடன் ஆசிர்வாதங்களை பெற்று வாழ முயல்வதும் முயற்சிப்பதுமாகும் தூய ஆவியாரின் ஆட்கொள்ளுதல் வல்லமை கனிகளை தம்முள் கொண்டிராத ஒருவரால் பிறரில் எந்த மாற்றத்தையும் கொணர முடியாது அன்று திருத்தூதர்களின் அனைத்து சூழ்நிலைகளிலும் உடனிருந்து துணை நின்ற தூய ஆவியானவரே இன்றும் திருச்சபை என்ற கிறிஸ்துவின் மறையுடலின் சந்திக்கும் திருப்பணியாளர்கள் சந்திக்கும் நற்செய்தி பணியாளர்கள் சந்திக்கும் அனைத்து சவால்கள் துன்பங்கள் பிரச்சனைகளிலும் உடனிருந்து விடுவித்து வழிகாட்டி பரிந்துரைத்து ஆற்றுப்படுத்தி துணையாக இருந்து வருகிறார் கடவுள் நம்மோடு துணையாளராக இருக்க உடனிருக்க உதவி செய்ய ஊக்கமூட்ட இருக்கையில் நாம் மனம் தளராமலா மனம் தளரலாமா தூய ஆவியா துணையாளர் நம்மீதும் நம் மாநிலம் நம் நாடு மீதும் இறங்கி வர நாம் ஜெபிப்பதில் நிலைத்திருக்க வேண்டாமா கல்வாரியில திக்கற்றவழாயின் என்ற அன்னை மரியால் தன் ஒரே மகனை கொன்று போட்டு விட்டார்களே கபிரியல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறாமல் போய்விட்டதே இவர் பெரியவராயிருப்பார் மேன்மை மிக்கவராயிருப்பார் கடவுளின் மகன் எனப்படுவார் தந்தையான தாவியதின் அரியணையை இவருக்கு அளிப்பார் இவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று கடவுளின் வானதுதர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறாதது போல ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கடவுளாலும் மனிதர்களாலும் கைவிடப்பட்ட நிலையில் நின்றபோதும் மரியால் கடவுள் உடனிருக்கிறார் என்பதை உணர்ந்ததனால்தான் நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையோடு இருந்ததனால்தான் கடவுளுடைய வல்லமை இயேசு ஆண்டவர் சொன்ன நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று தன் மகனும் தன் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குறுதியில் நம்பிக்கை தான் திக்கற்றவளாக திக்கற்றவர்களாக இருந்த அந்த சீடர்களை நோக்கி மரியா எருசலேமுக்கு ஓடுகிறார் அங்கே சீடர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களோடு ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கிற போது உங்கள் துன்பத்தில் உங்கள் கஷ்டத்திலே இந்த கொரோனா ஏற்படுத்தி இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் வாழ்வாதார பிரச்சனைகள் குண பிரச்சனைகள் நம் குடும்பங்களில் ஒரு சிலரை இழந்திருக்கலாம் நம் நாட்டிலே நாம் எத்தனையோ நம் பிள்ளைகளை இழந்திருக்கிறோம் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இந்த கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிற போதும் கடவுள் நமக்கு சொல்கிறார் நான் உன் கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மொயுசனோடு இருந்தவர் யோசுவாவோடு இருந்தவர் அப்போஸ்தலரோடு இருந்தவர் அன்னை மரியாலோடு இருந்தவர் உங்களோடும் என்னோடும் இருப்பார் உலகோடு இருப்பார் நமக்கெல்லாம் விடுதலை கொடுப்பார் திக்கத்தவர்களுக்கு தெய்வமே துணை உயிருள்ள தேவன் இயேசு நமக்கு துணையாளராக நம் மத்தியில் குடிகொண்டிருக்கிறார் அவர் அனுப்பிய இன்னொரு துணையாளரான பரிசுத்த ஆவியானவர் அவருடைய திருச்சபையும் திருச்சபையின் மக்களையும் இயேசுவின் வழியில நாம் நடப்பதற்கும் இயேசுவின் நற்செய்தியை அறிவதற்கும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அன்னையோடு புனிதர்களோடு சேர்ந்து நாம் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் புனிதர்களாக மாற அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவின் சீடர்களாக மாற அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இயேசு நம்மோடு இருக்கிறார் நமக்கு எந்த குறையும் இல்லாது ரோமர்கள் எதிர்ப்பும் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் தேவன் சொல்வது போல நான் உன் சார்பாக இருக்கும்போது யார் உனக்கு எதிராக இருக்க முடியும் என்ற அந்த ஆண்டவருடைய வாக்குறுதியின் நம்பிக்கையுள்ளவர்களாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாய் தூய ஆவியானவருடைய துணை நமக்கு எப்போதும் உண்டு என்று தூய ஆவியானவருக்குள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் தூய ஆவியின் வரங்களை பெற்றவர்களாய் ஆவியின் வல்லமைக்காக ஜெபித்தார் ஆவியின் வல்லமையை அக்கினியின் வடிவிலே நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே வல்லமையான தேவனிடம் ஜெபிப்போம் ஆவியானவர் மீது இறங்கி வர திருச்சபை மீது இறங்கி வர ஆட்கொள்ளப்பட வேண்டுமென்றும் ஆவியிலே உண்மையிலே ஆண்டவரை தொழுது ஆராதிக்கும் பிள்ளைகளாக நாம் எந்த விதத்திலும் கைவிடப்பட மாட்டோம் நாம் தனியாக இல்லை நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது உணர்வதற்காக ஆவியானவரை நோக்கி பாடுவோம் அன்பின் ஆவியானவர் ും ഇറങ്ങി വരും എങ്കിൽ മത്തിയിലേ പോവാരും ഇറങ്ങി വരും എങ്ങൾ മത്തിയിലേ ആവിയവരേ வாரும் இறங்கி அன்பின்ோவாரும்த்தியிலே அன்பான தேவ பிள்ளைகளே நாம் எவ்வளவு துன்பத்திற்கு எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளானாலும் நாம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் பாலை ஒன்றுமில்லாத இடத்துல பக்குவமாய் மக்களை வழிநடத்திய தேவன் மோயிசனோடு இருந்து மக்கள் கேட்ட எல்லாவற்றுக்கும் இறக்கம் கொண்டு இறங்கி வந்து ஆசிர்வதித்து அவர்களை வழிநடத்திய தேவன் யோஸ்வாவோடும் மொயிசனுக்கு செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன் என்று வாக்களித்த தேவன் நமக்கும் வாக்களித்திருக்கிறார் என் கட்டளைகளை கடைபிடித்து எனக்கேற்ற மக்களாய் நீங்கள் வாழ்ந்தால் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் உங்களுடைய விளைநிலங்கள் விளையும் மும்மாறி பொழியும் என்ற எல்லாவித வார்த்தைகளையும் கேட்ட நாம் அந்த தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு எந்த குறையும் இல்லை நாம் நிறைவாக இருப்போம் என்று ஆவியானவருடைய அருகைக்காக ஜெயித்து ஜெபித்தவர்களாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய மக்களாய் தேவனுக்குள் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு எழுப்புதலோடு வாழக்கூடிய தேவை எழுப்புதலோடு வாழக்கூடிய அன்னை மரியாளிடம் விளங்கி அந்த தேவை எழுப்புதல் ஆண்டவரை தேடும் எழுப்புதல் எல்லாம் கைவிட்ட நிலையிலும் இறைவன் இருக்கிறார் என்று விசுவசித்த அந்த விசுவாசம் கல்வாரியிலிருந்து ஓடிப்போய் சீடர்களை எல்லாம் ஒன்று திரட்டி முதல் அப்போஸ்தலர்களை திருச்சபையை உருவாக்குவதில் ஆவியானவருடைய துணைக்காக அப்போஸ்தலர்களோடு மரியால் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோமே முதல் அதிகாரத்தில் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார் என்று பார்க்கிறோமே அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம் ஜபத்தில் ஆவியின் வரங்களை பெற்று ஆண்டவர் உடனிருக்கையில் எனக்கு என்ன கவலை என்று துணிச்சலோடு வாழ தெய்வம் நமக்கு ஆற்றல் கொடுப்பாராக இந்த ஞாயிறு வார்த்தை வழிபாடும் இந்த ஞாயிறு நற்கருணி வழிபாடும் ஆன்மீக விதத்துல இல்லங்களில் இருக்கிற நமக்கு விரைவிலை விடுதலையும் விரைவிலை எழுப்புதலையும் நம் நாட்டிற்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் நம் ஊருக்கும் நம் பங்கிற்கும் புதிய எழுப்புதலை கொடுத்து புதிய பங்கு மக்களாய் புதிய கிறிஸ்தவர்களாய் புதிய கத்தோலிக்க மக்களாய் முழு வீறு கொண்டு எழுந்து பிரகாசிக்க கூடியவர்களாய் நம் பங்கிலே நாம் ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய அந்த வல்லமையை தருகின்ற ஆவியானவர் இறங்கி வருவதற்காக ஜெபிப்போம் வல்ல தேவன் நம்மிலே ஆசிர்வதிக்கப்படுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுவே ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் ஜெயம் மரியே வாழ்க கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஆமேன் ஆமேன்